Hi friends, welcome to Attention Channel. In this video, Q-Link Group payment details plus Mega Tapers tricks and registration details. If you want to click on the Telegram channel, click on the Telegram channel. Q-Link Group, last week, I will add a video to the Way Software. ஒரு 2 weeks எனக்கு டைம் கொடுங்க, நான் பேமெண்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் வந்துச்சு வரல அப்படின்னு நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் பார்க்க போகிறோம். நான் கிட்டத்தட்ட 5000 கேப்சாஸ் இந்த வெப்சைட்டில் ஒர்க் பண்ணிட்டேன். ஒரு ஐடியில் 1000க்கு மேலேயே ஒர்க் பண்ணிட்டேன் ப்ரோ. பேமெண்ட் வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா வரலை. நான் லாஸ்ட் வீக்கு முன்னாடி வீக்லேயே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், 5000 கேப்சாஸ் மேலே அடித்து தள்ளிட்டேன். ஸோ எல்லாமே ஆட் ஆகி இந்த வீக்கில் வந்துடும் ரொம்ப எதிர்பார்த்தேன், சுத்தமாக வரலை. 99.99% பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வருமானு கேட்டிங்கன்னா என் சைட்லேருந்து பர்சனலாக கேட்டிங்கன்னா வர்றது டவுட்டு தான். ஒரு 1% மட்டும் எனக்கு டவுட்டாக இருக்குது. என்ன ப்ரோ அப்படி டவுட்டுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ப்ரோ. எனக்கு ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார், ஒருத்தர் மெயில் அனுப்பிச்சிருந்தார், ப்ரோ எனக்கு பேமெண்ட் வந்துருச்சு ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் சொன்னது எனக்கு ஹெல்ப்பாக இருக்குன்னு சொல்லி அந்த வீடியோலேயே அவர் கமெண்ட் பண்ணியிருந்தார். ரெண்டாவது பார்த்திங்கன்னா மெயில் ஐடிக்கு எனக்கு பேமெண்ட் க்யூலிங் குரூப்லேருந்து வந்துருச்சு ப்ரோ, மினிமம் 65 cents எனக்கு வந்துருச்சு உங்களால் தான் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருந்தார். ரெண்டு பேர்கிட்டையும் நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன், ப்ரோ நீங்கள் சொல்கிறதே க்யூலிங் குரூப்பில் தானா இல்லை வேறு வெப்சைட்டில் எடுத்துருக்கீங்களா, ஏன்னா செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கேன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா பேமெண்ட் ப்ரூஃப் அப்படியே க்யூலிங் குரூப்னா அதை அப்படியே ஸ்னாப்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிச்சி விடுங்க ப்ரோ, உங்கள் ஐடியாலாம் நீங்கள் மறைச்சிட்டு அதை அப்படியே ஸ்னாப்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிச்சி விடுங்க, நான் அதை வீடியோவில் நிறைய பேருக்கு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஜஸ்ட்டு 1% தான், ஏன்னா அது மேபி க்யூலிங் குரூப்பாக இருக்குமான்னு எனக்கு டவுட்டெல்லாம் இருக்குது. அவங்க வேறு எதுக்காவது கூட சொல்லியிருக்கலாம், ஆனால் க்யூலிங் ஒருத்தர் வந்து க்யூலிங் குரூப் தான் சொல்லியிருந்தார். இருந்தாலும் ஸ்னாப்ஷாட் வந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். மற்றபடி 99.99% பார்த்தீங்கன்னா பேமெண்ட் இதில் வர்றது டவுட்டு தான். இந்த இன்னும் ஒரே 1% இருந்தால் ஒன்றே கமெண்ட்டு இல்லை அடுத்த வாரம் வந்தால் வரலாம், ஆனால் எனக்கு தெரிஞ்சு 2 வாரம் ஆச்சு வரலை. ஓகே இப்போ க்யூலிங் குரூப்பை விட்டுருவோம். சரி ப்ரோ நீங்கள் கொடுத்த வெய் சாஃப்ட்வேர் வச்சு நான் என்ன ப்ரோ பண்ணுறது, அதையும் வேறு கற்றுக் கொடுத்துட்டிங்களே அப்படின்னு கேட்குறீங்களா, கவலைப்படாதீங்க, அதை விட்டுட்டு கேப்சர் டைப்பர்ஸில் ஒர்க் பண்ணுங்கள். கேப்சர் டைப்பர்ஸில் எத்தனை பேமெண்ட் ப்ரூஃப் வேணும்னு கேளுங்க, அத்தனை பேமெண்ட் ப்ரூஃப் காட்டுறேன். இன்னமும் பேமெண்ட் நான் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். என்ன ஒரு ஐடி பேண்ட் ஆகிடுச்சி, அது என்னோடய தப்பு. அதில் என்ன பண்ணிட்டேன்னா தேவையில்லாமல் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், அது ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஆட்டோ கேப்சாவில் போட்டு தேவையில்லாமல் ஐடியா ஆகிடுச்சி, அது வந்து என்னோடய மிஸ்டேக்கு. இதிலலாம் என்னோடய மிஸ்டேக்கே இல்லை, இதில் நீங்கள் ஃப்ரெண்ட்லேயே பார்த்துருப்பீங்க. இது ஒரு ஐடி மட்டும் இல்லை, 5 ஐடி நான் கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஐடி ஒர்க் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், 7-8 ஐடியில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ஐடியும் பாருங்கள், 267, 63, 77, கீழே பாட்டமில் பாருங்கள் 963548, எத்தனையோ ஒர்க் பண்ணிட்டேன் பேமெண்ட் வரலை. ஓகே அடுத்தா பார்த்தீங்கன்னா மெகா டேப்பர்ஸ் பற்றி நம்ம பார்ப்போம். மெகா டேப்பர்ஸில் நிறைய பேருக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது, ப்ரோ என்ன ப்ரோ நீங்கள் 4 ஐடி வச்சு ஒர்க் பண்ணுறீங்க, என்னால் 2 ஐடி, ரெண்டாவது ஐடி முதல்ல ஒரு ஐடி பேண்ட் ஆகிட்டாலே அடுத்த ஐடினால ரெஜிஸ்டர் பண்ண முடியல ப்ரோ, ரெஜிஸ்டர் பண்ணும்போது நிறைய சிக்கல் இருக்குது, அது என்ன பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க, அதுக்கு தான் பார்க்க போகிறோம். அடுத்தா ஒரு சின்ன ட்ரிக்ஸ் பார்ப்போம், அதுக்கப்புறம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணும்போது என்ன பண்ணிங்கன்னா வெப்சைட் ஓப்பன் பண்ணி, ஓ இந்த மாதிரி வெப்சைட் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி தான் பேஜ் இருக்கும், இல்லை ஃப்ரீ சைனப்னு ஆப்ஷன் கிளிக் பண்ண போகிறீங்க, மேலே லெஃப்டில் ஃப்ரீ சைனப்பு லாகின் இருக்கும், அதில் ஃப்ரீனே சைனப் கிளிக் பண்ணிங்கனா இந்த மாதிரி பேஜ் வரும். இது வந்த உடனே நீங்கள் டக்கு 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 டக்குன்னே ஒரு நிமிஷத்துக்குள்ளே 30 செகண்ட்ஸ்க்குள்ளே நீங்கள் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி முடிச்சுருங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இதையே அவங்க ஒரு டெஸ்ட்டாக கூட அவங்க அதை வச்சுருப்பாங்க, நம்ம ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணுறோமா இல்லையான்னு கூட செக் பண்ணுவாங்க, அதுக்காக கூட இருக்கலாம் சரிங்களா. அதுதான் சொல்ல வரேன், டக்கு டக்குனு ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சிடுங்க. என்ன 4 ஃபீல்டு தான், மெயில் ஐடி, பாஸ்வேர்டு, நேமு, பேமெண்ட் டைப் செலக்ட் பண்ண போகிறீங்க, இன்விடேஷன் கோடு, தென் இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஐம் மாட்டர் ரோபோட்டை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் கொடுக்க போகிறீங்க, அவ்வளோதான். 4 ஃபீல்டு எவ்வளோ ஆக போகுது, ஜஸ்ட்டு ஒரு 22-30 செகண்ட்ஸில் முடிச்சிடலாம், கம்ப்ளீட் பண்ணிட்டுங்க அவ்வளோதான். ஆனால் இதில் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது, நான் ஒரு 2-3 ஐடி வச்சுருக்கேன், அது நான் ரிஜிஸ்டர் பண்ணும்போது எனக்கு சிக்கலாக இருக்குது. என்ன சிக்கலாக இருக்குன்னா மெயில் ஐடி கொடுத்துறேன், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி கொடுத்துறேன், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு, மூணாவதாக நம்ம நேம் கொடுப்போம், அடுத்த பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டைப். இந்த பேமெண்ட் டைப்பில் தான் ப்ராப்ளம் இருக்கும், மற்றதில் கூட அந்தளவுக்கு ப்ராப்ளம் இருக்காது, பேமெண்ட் டைப்பில் தான். பேமெண்ட் டைப்பில் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது உங்களோட ஒரிஜினல் பேமெண்ட் ஐடி எது இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பேபாலாக இருக்குதுன்னு வைங்களேன். இப்போ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது
ஃபஸ்ட்டு ஐடி நீங்கள் பேபால் போட்டு செலக்ட் பண்ணிப்பீங்க. ரெண்டாவது ஐடியும் மறுபடியும், அதாவது ரெண்டாவது ஐடி, ஒரு ஐடி க்ரியேட் பண்ணிவிட்டு ரெண்டாவது ஐடியும் நீங்கள் க்ரியேட் பண்ண சொல்லிட்டு ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க. அப்போ பேபால் மறுபடியும் பேபால் தானே போடுவீங்க, ஏன்னா நம்மளுக்கு இருக்கிறது பேபால் ஐடி தான். மறுபடியும் அதே ஐடி கொடுத்துட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணினா அது அக்செப்ட் ஆகாது. வேற ஏதாவது ஒரு ஐடி, சும்மா ஒரு டம்மி ஐடி, பர்ஃபெக்ட் மணி அப்படின்னு கொடுத்துட்டு, இல்லைனா பேபாலே கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேபாலே கொடுத்துட்டு இந்த இடத்துல உங்களோட ஒரிஜினல் பேபால் ஐடி போடாமல் சும்மா ஒரு டம்மி ஐடி போட்டுருங்க. போட்டுட்டு இன்விடேஷன் கோட் பார்த்தீங்களா, இதெல்லாம் எப்பயும் போட, அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கா, அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் கொடுங்க. ரெஜிஸ்டர் கொடுத்த அப்புறமா அடுத்து என்ன பண்ணணுன்ற நான் சொல்கிறேன். ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சிட்டேன் சரிங்களா. ரெஜிஸ்டர் பண்ண பிறகு இதில் இந்த பேஜ் எதில் வரும் பார்த்தீங்கன்னா, இந்த லெஃப்ட்டில் ப்ரொஃபைலில் பேமெண்ட் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்களா, பேமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் ஸ்டார்ட் ஒர்க்கிங், டைப் ஆஃப் சால்வர், ப்ரொஃபைல் அண்ட் பேமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணினா இந்த பேஜ்க்கு வந்துடுங்க, பேமெண்ட் பேஜுக்கு வந்துடுங்க. இதில் தான் நீங்கள் மாற்றிக்கலாம். எப்படி மாற்றிக்கலாம்னா, இந்த பேமெண்ட்ஸ் ஆப்ஷனுக்கு பார்த்தீங்களா, இந்த பேமெண்ட்ஸ் பண்ணிக்கிறோம், இந்த பேமெண்ட்ஸ் ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். இதில் நியூன்னு இருப்பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணுங்கன்னா, உங்களோட பாஸ்வேர்டு இங்கே கொடுத்துருங்க. சரிங்களா, நீங்கள் லாகின் பண்ணுற பாஸ்வேர்டு கொடுக்குறீங்க சரிங்களா. கொடுத்துட்டு இங்கே வந்து கரண்ட் ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்களா, கரண்ட் ப்ராசஸ்ன்றது இப்போ நம்ம ரெஜிஸ்டர் பண்ணும்போதே பேபாலே கொடுத்துருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதைத்தான் நம்ம கொடுக்க போகிறோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணும்போதே பேபால் ஐடி கொடுத்தா ரெஜிஸ்டர் பண்ணேன், ஸோ அதுதான் நான் கொடுக்க போகிறேன் சரிங்களா. என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம், நிச்சயமாக உங்களுக்கு எக்ஸாம்பிள் கார்டு தான் நான் வச்சுருக்கேன். இப்போ நான் டம்மியாக கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அந்த ஐடி சரிங்களா. இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது டம்மியாக ஐடி கொடுக்குறீங்களா, அந்த ஐடியை நீங்கள் என்டர் பண்ணுறீங்க. அதுதான் ஓகே. அடுத்ததான் நேம் என்டர் பண்ணுங்கள். அடுத்ததான் பேபால் நேம் வந்து கரெக்டாக கொடுக்கணும். நம்ம ரெஜிஸ்டர் பண்ணும்போது என்ன நேம் கொடுத்தோமோ அந்த நேமை கொடுக்கணும். அடுத்ததான் அந்த பேபால்னா பேபால், உங்களோட ஒரிஜினல் ஐடி எது, பேபால்னா பேபால், இல்லை வெஸ்டர்ன் யூனியன் இருக்கா, வெஸ்டர்ன் யூனியன் பர்ஃபெக்ட் பண்ணியா, பர்ஃபெக்ட் பண்ணி எது இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. எது ஒரிஜினல் ஐடியோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட் ஆப்ஷன் ஒரிஜினலான மெயில் ஐடி நீங்கள் கொடுக்க போகிறீங்க. சும்மா உங்களுக்கான ஏதோ ஒன்று ஐடி கொடுக்குறேன். கொடுத்துட்டு அப்டேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரைட்டில் பாருங்கள், மேலே அப்டேட்டுன்னு வந்துடும் பாருங்கள். யூ கேன் ஒன்லி சேஞ்ச் யுவர் பேமெண்ட் மெத்தட் ஒன் டைம். நான் ஏற்கனவே பண்ணிட்டதுனால எனக்கு மறுபடியும் வரமாட்டேது. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு அப்டேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆகிடும், வேலை முடிஞ்சது. ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான் நம்ம கொடுக்க முடியும், அதனால் பார்த்து பண்ணுங்கள். ஸோ இதுதான் ஒரு சிம்பிள் மெத்தட் ஓகேங்களா. ஓகே, இப்போது அடுத்ததாக ட்ரிக்ஸை பற்றி பார்ப்போம். என்ன ட்ரிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, ஸ்டார்ட் ஒர்க்கிங் கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகும். ஆனால் அது வந்து ஃபாஸ்ட்டாக வருதாங்க கேட்டிங்கன்னா, பூஸ்ட்டு நம்ம வாங்கிட்டு தான் ஃபாஸ்ட்டு வரும் ஓகேங்களா. ஆனால் அதை விட ஃபாஸ்ட்டாக வரணும் உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேரு இதெல்லாம் ஒர்க் பண்ணுறதை விட, நீங்கள் இதே ப்ரௌசரில் நீங்கள் ப்ரைவேட் விண்டோவில் ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணிங்கன்னா செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் ஹேண்ட் சைடில் 3 dots போல ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் நியூ இன் ப்ரைவேட் விண்டோ அப்படின்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் மெகா டைப்பர்ஸ் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்பீடு, அதாவது இந்த நெட்டோட ஸ்பீட் என்னதான் அது ஸ்லோவான நெட்டாக இருந்தால் கூட செம்ம ஸ்பீடாக இருக்கும். அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பேக்ரவுண்டில் எந்த ஒரு வெப்சைட்டோ டவுன்லோட் ஆகாது, அட்வர்டைஸ்மெண்ட் ரொம்ப இருக்காது இந்த இந்த ப்ரௌசரை பொறுத்த வரைக்கும். அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நீங்கள் ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணோம்னா ஃப்ரண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா ஏதாவது நியூஸ் ரீட் ஆகும், நியூஸ் ஒன்று ஓப்பன் ஆகும் பார்த்துருக்கீங்களே, நியூஸ் ஓப்பன் ஆகுறது, அப்புறம் ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும், அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் இந்த ப்ரௌசருக்கு கிடையாது. ஸோ பிளாங்காக இருக்கும், டவுன்லோடு பேக்ரவுண்டு எது இமேஜஸ் எதுவுமே கிடையாது. ஓப்பன் பண்ணிங்களா, ஒர்க் பண்ணிங்களா, ஃபாஸ்ட்டாக இமேஜஸ் வரும், ஒர்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இதுதான் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த ப்ரைவேட் ப்ரௌசிங் பொறுத்தவரைக்கும். அவ்வளோதான் ப்ரோ. தென் அடுத்த வீடியோவில் நியோபக்ஸ் உலக அளவில் வேர்ல்ட் லெவலில் சூப்பர் ஃபேமஸான ஒரு வெப்சைட்டு, இதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் ஆன்லைன் வெப்சைட் பற்றி ஏதாவது சொல்லும் போது இதை பற்றி நான் சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே ஒர்க் ஆகிட்டுருக்கு. கீழே பாட்டமில் பாருங்கள், லெஃப்டில் 2008 ஆரம்பித்தது இந்த வெப்சைட். 10 வருஷம் சொன்னேன், 12 வருஷம், 13 வருஷத்துக்கு மேலே இது ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. இன்னும் 2008 ஆரம்பித்து 2021 வரைக்கும் ஒழுங்காக ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ISO சர்டிஃபைட் ஒரு வெப்சைட்டு.
ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா க்யூலிங் குரூப் அது மாதிரி தான். ஆனால் அது ஏதாவது பேமெண்ட் இஷ்யூவாக இருக்குமோ எனக்கு டவுட்டாக இருக்குது. இருந்தாலும் எனக்கு நான் சொன்னதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் ப்ரோ. க்யூலிங் குரூப் மட்டும் இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணுவீங்க. ஏதாவது நான் கேட்ட அந்த அந்த சப்ஸ்கிரைபர்ட்டு பேமெண்ட் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். நன்றி கண்ட வீடியோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணும்போது பெல் பட்டனை சேர்த்து பேசுவாங்க. எதுக்கு அப்படின்னா நம்ம வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணும்போது உங்கள் மொபைல்க்கோ இல்லை மெயில் அடிக்கோ நோட்டிஃபிகேஷன் மூலமாக மெசேஜும் சேரும். தென் அடுத்த பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோக்கான கிவ்வே கண்டஸ்ட் வேர்டு மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு. அடுத்த வீடியோக்கான கிவ்வே கண்டஸ்ட் வேர்டு ஆர்டிஎம் ARTM. மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், அடுத்த வீடியோக்கான கிவ்வே கண்டஸ்ட் வேர்டு ஆர்டிஎம் ARTM. அவ்வளோ ப்ரோ, பை அண்ட் ஹாவ் எ நைஸ் டே.